முத்துராமலிங்க தேவர் குருபூஜை விழாவை முன்னிட்டு சென்னை நந்தனத்தில் உள்ள அவரது உருவசிலைக்கு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருவதால் நந்தனம் முதல் கிண்டி வரையிலான அண்ணா சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தரையிருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குருபூஜையை முன்னிட்டு இன்று ஏராளமான அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் தற்போது நந்தனத்தில் இருக்கக்கூடிய தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் சென்னையில் பாதுகாப்பு பணியில் நந்தனம் முதல் கிண்டி வரை கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழியாக இன்றைய தினம் அக்டோபர் 30 இந்த குருபூஜையை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் ஆங்காங்கே இருந்து சென்னை மற்றும் சென்னை சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பல்வேறு பொதுமக்கள் இங்கு நந்தனம் பகுதியில் இருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதாக கூடுவதால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்படும். குறிப்பாக கிண்டியில் வரை அனைத்து வாகனங்களுமே, அதாவது தேவர் குருபூஜைக்காக வரும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அங்கிருந்தே நடந்து வரும் சூழல்தான் தற்போது இருக்கும். எனவே இதன் அடிப்படையில் தற்போது வாகனங்களானது மிகுந்த போக்குவரத்து நெரிசலாக காணப்படுகிறது. குறிப்பாக நந்தனம் முதல் கிண்டி வரை இருக்கக்கூடிய வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இந்த எதிரும் ஒரு வேலை நாக இருப்பதா என்பதால் கூட்டமானது மிகுந்த அதிக அளவே காணப்படுகிறது. எனவே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த அதிகமாக காணப்படுகிறது. போதுமான அளவு போக்குவரத்து காவலர்கள் ஆங்காங்கே போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக பொதுமக்கள் வருகையால் மற்றும் அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு இயக்கங்கள் தொடர்ச்சியாக தேவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்க கூட்டம் கூட்டமாக வருவதால் இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுகிறது. இந்த நெரிசல் மாலை வரை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் போக்குவரத்து காவலர்கள் ஆங்காங்கே இந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட பொதுமக்கள் வருகையால் இந்த கூட்டமானது தற்போது அதிகரித்து காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.